சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட இலங்கை கப்பல் பணியாளர்கள் நேற்று மாலை நாட்டை வந்தடைந்தனர். ஏரிஸ் 13 என்ற எரிபொருள் கப்பலுடன் அதிலிருந்த பணியாளர்கள் மார்ச் 14 திகதி சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் கடத்தப்பட்டிருந்தனர். 2 பின்னர் கப்பல் பணியாளர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டதுடன் அவர்களின் கப்பலும் மீட்கப்பட்டு பொசோசோ துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதிக்கு முதலில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். புத்தாண்டை குடும்ப உறுப்பினர்களுடன் கொண்டாட கிடைத்துள்ளதையிட்டு நாம் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன்போது நாம் பாரிய அனுபவத்தை எதிர்நோக்க நேரிட்டது. மரணம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருந்தது. உயிர் தப்பி வந்தமை பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த கப்பலுக்கு நாம் திரும்பி செல்ல மாட்டோம். வேறொரு கப்பலுக்கு செல்வதற்கு இப்போதைக்கு எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்க கப்பலை அங்கேருந்து மீட்டு எடுத்துக்கணும் வந்தோம். நல்லபடியா இந்த எஸ்கார்ட்டோட வேற போட்டுக்கு வாரது. புத்தாண்டு மலர்வதற்கு முன்னதாக குடும்பத்தாரை சந்திக்கவும் அவர்களுடன் சேர்ந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்கும் ஏரிஸ் 13 கப்பலின் பணியாளர்களுக்கு அதிர்ஷ்டம் கிட்டியுள்ளது. ஏரிஸ் 13 கப்பலின் பிரதம சமையல்காரரான ஏ சண்முகம் தனது குடும்பத்தினருடன் இணைந்து கொண்ட சந்தர்ப்பம் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. சோமாலியான ஊருக்கு நாங்கள் என்ன எடுத்துட்டு போகக்குள்ள நடுவழியில பிஷன் போட்டுன மாதிரி வந்து கப்பலை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போனோம். அப்புறம் பயப்பண்ணப்புறம் 7-8 கப்பல்ல ஏறி எங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி வெளியில அங்கிட்டு போகல. நாங்கள் 8 பேப்பர் போட்டு தான் படுத்துக்கிட்டு இருந்தோம். 4 சக்தி சிரச வீடியோ வாக்கள்கள் எல்லாத்துக்கும் எங்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன்.